என்னை வாழவித்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். திரைக்குத்து சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க இருப்பது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற படத்தின் திரை விமர்சனம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற படத்தில் விஜய் சேதுபதி, ரித்திகா, மேகா ஆகாஷ், விவேக் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். விவேக் பிரசன்னா இசையமைத்திருக்கிறார், வெற்றி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார், ரோஹிந்த் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார், இசைக்கு துரை தயாரித்திருக்கிறார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மோட்டிவோட படம் எடுத்திருக்காங்க. அதாவது இலங்கை அகதிகள் எந்த அளவுக்கு சிரமப்படுகிறார்கள், இப்போ வெளியூருக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னால் பாஸ்போர்ட் கிடைக்க முடியாமல் அவதிப்படுகிறார்கள். இலங்கை அகதிகள் என்று சொன்னாலே பிச்சைக்காரர்களை விட கேவலமாக நடத்தப்படுகிறார்கள். பள்ளிக்கூடத்தில் அவர்களை சேர்க்க மறுக்கிறார்கள், மருத்துவக் கல்லூரியில் அவர்களை சேர்க்க மறுக்கிறார்கள் என்பது போன்ற பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறார்கள். இலங்கையிலிருந்து வருகிற விஜய் சேதுபதிக்கு பாஸ்போர்ட் கிடையாது. ஆனால் லண்டன் கல்லூரியில் அவர் இசை பயிற்சி பெற்றவர். மிக அழகாக அவர் வாத்திய கருவிகளை வாசிப்பார். கொடைக்கானலுக்கு வர்றாரு, கொடைக்கானலில் ஒரு சர்ச்சுக்கு போகிறாரு. சர்ச்சுக்கு போன இடத்துல அவர் பெரிய மனிதரின் மகன் என்று வரவேற்பு கொடுக்குறார்கள். அங்கே வந்து பியானோ இசைக்கிறார் மேகா ஆகாஷ். மேகா ஆகாஷுக்கு என்னடா நம்ம மியூசிக் வாசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இடையில வந்து விவேக் வந்து இப்படி ஒரு பெரிய மனிதனுடைய பையன் வருகிறார் என்று அறிவித்ததும் கொஞ்சம் கோபம். நீங்கள் தில்லாநம்மன் படம் பார்த்தீங்க இல்லையா? தில்லாநம்மன்ல நடிகர்கள் சிவாஜி கணேசன், பாலையா போன்றவர்கள் நாதஸ்வரம் வாசிப்பார்கள். திடீர்னு அங்கே பத்மினி வர்றான்னு சொன்னோன்னு டான்ஸ் மியூசிக் வாசித்தோன்னா அப்படியே நிறுத்திடுறது. ஒரு கலைஞனுக்கு அவர்கள் பாட்டு படிக்கும்போது இல்லை நாதஸ்வரம் வாசிக்கும் போது தடை பண்ணால் பிடிக்காது. உடனே அவர் வந்தவுடனே அவரை மதிக்க தவறி விடுகிறார் மேகா ஆகாஷ். ஆனால் விஜய் சேதுபதி எனக்கும் உங்களோட நல்லா வாசிப்பேன்னு சொல்லி வாசிக்கிறார். இருவருக்கிடையே நட்பு வருகிறது, விரோதம் வருகிறது, காதல் வருகிறது, அது ஒரு விஷயம். கொடைக்கானலில் மண் சரிவில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் மூடி போன சர்ச்சு வெளிப்படுது. அந்த சர்ச்சை அந்த சர்ச்சை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார் பாதிரியார் விவேக். ஆமாம், இறந்து போன மறக்க முடியாத சின்ன கலைவாணர் விவேக் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. விவேக்கை பார்க்கும்போது கண்களில் நீர் வருகிறது. ஏன்னா ஒரு நல்ல கலைஞனை தமிழ் சினிமா இழந்து விட்டதேன்னு அவ்வளோ அழகாக இயல்பாக நடிச்சிருக்கார் பாதிரியாராக. இன்னும் சொல்ல போனார் பாதிரியாராகவே வாழ்ந்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். முதல் முதலில் பாதிரியார் இடத்தில் இந்த படத்தில் நடித்திருக்கிறார் விவேக் என்பது தான் என்னுடைய கருத்து. அப்புறமா பாஸ்போர்ட் கிடைக்கல, அப்புறம் அவருக்கு கொள்றதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி ட்ரை பண்ணுறாரு, அதுக்கு ஒரு கிளைக்கதை இருக்கதை சொல்ல வேண்டியதில்லை. அப்புறம் லண்டன்லேருந்து இசைக்கல்லூரியில் அவருக்கு வந்து ஒரு மெடல் கொடுக்கறதா விருது கொடுக்கறதா சொல்கிறாங்க, அதுக்கு இங்கேருந்து போகணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இலங்கை கதைகளை பற்றிய கதைக்களம் தான் இது. இந்த படத்தில் விஜய் சேதுபதி கதனை எடுத்திருக்கிறார். அந்த பாத்திரத்துக்குள் நுழைய நிறைய முயற்சிக்கிறார். ஆனால் அந்த பாத்திரத்தின் மூலம் அவருக்கு இரக்கம் படுவதாக வாய்ப்புகள் இல்லை. அவர் சர்ச்சு கட்ட போகிறேன்னு சொல்கிறாரு, சர்ச்சு கட்டலை. அதுக்கப்புறம் சிலோன் தமிழ் பேசுகிறாரு, சில சமயங்களில் பேசுகிறதில்ல. ஏன் என்று சொன்னால் நான் பேசி காட்டவா என்று சொல்கிறார். ஏன்னா விஜய் சேதுபதிக்கு இலங்கை தமிழ் வராதுங்கிறதுக்காகவே ஒரு சப்பக்கட்டு கட்டி முன்னே பண்ணியிருக்காரு டைரக்டர் ரோஹிந்த். அதையும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் கதை வந்து சீராக போகவில்லை. திரைக்கதையில் ஓட்டைகள் நிறைய இருக்கிறது. அது கேட்டால் முக்கியமான நபர் ஒருவர் சொல்கிறார், படத்தை சம்மந்தப்பட்டவர் சென்சாரில் நிறையா தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சென்சாரில் தூக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிக்கலான கதை எடுக்கும் பொழுது அந்த சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகிட்ட போய் ஒப்புதல் வாங்கணும், இந்த கதை எடுக்கலாமா சார் அப்படின்னு சொல்லணும். அவர் கதை எடுத்துவிட்டு போய் எடிட்டிங்கில் போயிடுச்சுன்னு சொன்னால், இல்லை சென்சாரில் போயிடுச்சுன்னா எப்படி சரியாகும்? அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் என்று சொல்ல வேண்டும். இந்த படத்தில் மேகா ஆகாஷ் மிக அழகாக இருக்கிறார், அடுத்து வெட்டு பொண்ணு போல் இருக்கிறார். இந்த படத்தில் தான் ரித்திகா முதல் முதலே அறிமுகமானார் என்று சொல்கிறார்கள். அப்போ படம் 4 வருஷம் தயாரிப்பில் இருந்திருக்குன்னு அர்த்தம். 4 வருஷம் ஏன் வெளியாகவில்லை என்று சொன்னால் கொரோனா என்று காரணம் கட்டுகிறார்கள். கொரோனா முடிஞ்சு 1 வருஷம் ஆகி போ 2 வருஷம் ஆகி போச்சு, அதுவும் நம்மளால் நம்ப முடியாததாக இல்லை. இந்த படத்தில் மகிழ் திருமேனி இயக்குனர். இன்னும் விழாவரியாக சொல்லணும்னா அருண் விஜயுடைய 2 படங்களுக்கு அவர் தான் இயக்குனர்.
அதேபோல் அஜித்துடைய அடுத்த படத்துக்கு டைரக்டர் மகள் திருமேனி. மகள் திருமேனி இந்த படத்தில் வில்லனாக அறிமுகமாயிருக்கிறார், மிக அழகாக இருக்கிறார். பாக்யராஜ் சார் மாதிரி மகள் திருமேனியும் இன்னும் சில ஆண்டுகளில் கதாநாயகனாவதற்கு வாய்ப்பு இருக்குது. மிக அருமையாக அவருடைய கண்களே வில்லனையும் காட்டுது, கதாநாயகனையும் காட்டுது. மகள் திருமேனி, ஒரு மகள் திருமேனிக்குள் ஒரு மிகச்சிறந்த நடிகர் இருக்கிறார் என்பதை இந்த படம் நிரூபித்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இதில் பழைய நடிகைகள் நிறைய பேர் வர்றாங்க, பேர் தான் என்னன்னு தெரியல. கதாநாயகன் நடித்தவர், இதில் துணை கதாநாயகன் துணை அம்மாவை நடிச்சிருக்காரு, இன்னொரு நடிகை அக்காவை நடிச்சிருக்காங்க. கொடைக்கானல் பகுதியில் பிரமாதமாக நம்மளை வந்து வாழ வைத்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் வெற்றி. சில இடங்களில் போர் அடித்தா கூட அந்த கொடைக்கானல் அழகும் அந்த சர்ச்சோட அழகும் நம்மளை வந்து ஈர்த்து கொண்டு அந்த படப்பு அந்த படத்தோடே நம்மளை வாழ செய்கிறதுன்னு சொன்னால் அது ஒளிப்பதிவாளர் வெற்றி என்பது தான் உண்மை. விவேக் பிரசன்னா இசையமைத்திருக்கிறார், கிறிஸ்டின் பாட்டுகளையே போட்டிருக்காரு. அது கொஞ்சம் தமிழர்களுக்கு அந்நியமாக தெரியுது. என்ன ஓசன்னா பாடுவோம் தந்தானை தூதிப்போமே, இந்த மாதிரி தான் பாட்டு போட்டிருக்காரு. அது சர்ச்சில் உள்ளவங்களுக்கு பிடிக்கும், நமக்கு பிடிக்குமாங்கிற சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் டைரக்டர்கிட்ட ஒரு விஷயத்தில் பாராட்டணும், ஏன்னா நிறைய சர்ச்சை காட்சிகளே வரும்போது திடீர்னு முருகன் பாட்டை போட்டுறாரு. முருகன் பாட்டுக்கு டனம் கட்ட காண்டமா, முருகா முருகா முருகாம்னு இந்த இந்துக்கள்லாம் எந்த எந்திரிச்சு ஆடுற அளவுக்கு ஒரு பக்தி பாட்டை போட்டு சமாளிச்சிருக்காரு இயக்குனர் ரோகன்த்து. அதேமாதிரி மலையாளத்தில் முஸ்லீம்கள் விஜய் சேதுவை காப்பாற்றுவதாக காட்டியிருக்கிறார். அதாவது அவர் மத நல்லிணக்கத்தை வற்புறுத்துகிறாராம். அதாவது நான் வந்து இஸ்லாமியர்களையும் உயர்த்தி சொல்லியிருக்கேன், இந்துக்களையும் உயர்த்தி சொல்லியிருக்கேன், கிறிஸ்தவர்களையும் உயர்த்தி சொல்லியிருக்கேன்னு சமாதானப்படுத்தியிருக்கிறார் ரோகன். சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் கதைத்திரைக்கதி வசனம் எழுதி இயக்கியிருக்கிற ரோகன்கிட்ட போய் கேட்டேன், சார் படம் எனக்கு புரியலை சார், அவர் எதுக்காக வந்தார் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போகுது, எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேன்ட்டார். ஒருவேளை தயாரிப்பாளருக்கும் அவருக்கும் சண்டையாங்கிற நமக்கு தெரியல. அது என்ன சொன்னார்னா, வெள்ளிக்கிழமை நான் வாயை திறப்பேன், அது வரைக்கும் நான் மௌன விரதம்னு சொல்லிட்டார். நம்ம எனக்கு தெரிஞ்ச ஞாபகத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை வீரனில் நான் சண்டை விட தயார் அப்படின்னு வாழ வருவார். ஓ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் வாழ தொடவே மாட்டேன்னு சொல்லுவார் பாலையா. அந்த மாதிரி ஏயா படத்தை போட்டு காமிச்சிட்டு சில சந்தேகங்களை கேட்டோம்னாக்க சொல்ல வேண்டியதுன்னு வாயில் என்ன வச்சுருக்க கொழுக்கட்டையாக வச்சுருக்கேன், இந்த மாதிரி தான் ரோகித்தை கேட்க வேண்டியிருக்கு. வெள்ளிக்கிழமை தான் நல்ல நாளா, படத்தை போட்டாச்சு விமர்சனம் சொல்ல போகிறோம், சில சந்தேகங்களை சொன்னால் விமர்சனத்தில் காம்ப்ரமைஸ் ஆகும்ல, இது ஏன் அந்த டைரக்டர் ரோகித்துக்கு புரியலன்னு தெரியல. ஏன்னா படம் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. நோக்கம் பெரியது, வெளிப்படுத்தலில் நிறைய நெருடல்கள் தவறுகள் இருக்கிறது. இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப ஆழ்ந்த கவனம் செலுத்தணும். திரைக்கதைனாலே இந்த இயக்குனர் யோகத்துக்கு என்னென்னு தெரியல, பார்ப்போம். ஆனாலும் படம் நோக்கத்துக்கு நல்லா இருக்கனால யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்ற படத்தை ஒரு தடவை போய் நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். ஏன்னா விஜய் சேதுபதி நிறைய கதாநாயகன் நடித்த படம் தொடர்ந்து தோல்வி, இப்போ விக்ரம் ஜெயிச்சார் அதில் வில்லன் தான். கதாநாயகன் இடத்துக்கும் விஜய் சேதுபதிக்கும் பொருத்தம் இல்லையானுமோ தெரியல. ஆனால் இந்த படத்தில் ஒரு கதாநாயகன் மீண்டும் நடிச்சிருக்காரு, கதை கேட்டாரா என்னங்கிறது தெரியல. கதையை ரொம்ப பில்டப்பாக சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுங்க, அது வெளியில் வரல. திரைக்கதை கதை சொன்ன மாதிரி இல்லைன்னு தான் பார்க்கும்போது தோணுது. ஆனாலும் கண்டிப்பாக ஒரு தமிழ் உணர்வோடு இலங்கை கைதிகளை காப்பாற்ற வேண்டும், இலங்கை கைதிகளுக்கு அரசாங்கம் எதாவது செய்ய வேண்டுங்கிற ஒரு நோக்கம் உள்ளவர்கள் இந்த படத்தை தியேட்டரில் போய் ஒரு தடவை பாருங்கள். இந்த விமர்சனத்தோடு ஒட்டி கேள்விகளை நீங்களும் கேட்கலாம். வயல்வான் பார்வையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் 100க்கு 35 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம், வாழ்க வளமுடன்.